வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜியோ. இது உங்கள் டைம் டெக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் அப்லோட்ல நம்ம வாட்ஸ்அப் பீட்டாவோட புதிய அப்டேட்டை பத்தி பார்த்திருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் சில நண்பர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, வாட்ஸ்அப் பீட்டானா என்ன, வாட்ஸ்அப் பீட்டாவுக்கும் நார்மல் வாட்ஸ்அப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விக்கான ஒரு பதிலா இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். வாட்ஸ்அப் பீட்டா, அதாவது வாட்ஸ்அப்பில் லான்ச் ஆகிற அப்டேட்ஸ் எல்லாமே முன்கூட்டியே ஒரு இடத்துல லான்ச் ஆகி அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் நேம் தான் வாட்ஸ்அப் பீட்டான்னு சொல்கிறோம். இந்த வாட்ஸ்அப் பீட்டாவில் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே முன்கூட்டியே இங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தோன்னா, நம்மள மாதிரி அவங்க யூசர்ஸ் தான். ஸோ வாட்ஸ்அப் டெஸ்டர் ஆகணும்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் டெஸ்டரோட பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஜிமெயில் ஐடியே லாகின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிகம் ஏ டெஸ்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை பார்ப்பீங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் டெஸ்டரில் ஒரு யூஸராக இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் யுவர் நவ்வே டெஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு வாட்ஸ்அப் மேனேஜர் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் இப்போது வாட்ஸ்அப் மெசேஜர் ப்ராக்கெட்டில் பீட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போத்துலேருந்து நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பீட்டா டெஸ்டராக ஆகிட்டீங்க. ஸோ வாட்ஸ்அப் பீட்டா டெஸ்டர் ஆனதுக்கான ஒரு ப்ளஸ் என்ன நம்ம பார்த்தோன்னா, வாட்ஸ்அப்பில் லான்ச் ஆகக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே முன்கூட்டியே உங்களுக்கு இங்கே லான்ச் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற பக்ஸ், அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவ்யூவாக கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மல் வாட்ஸ்அப்புக்கு ஒரு அப்டேட்டாக அதை 2 or 3 weeks லான்ச் பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப்பில் பீட்டா டெஸ்டராக இருக்க ஆசைப்படலைன்னா வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் ஸ்க்ரோல் பண்ணி டவுனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர்பிஏ பீட்டா டெஸ்டர் ஒரு ஆப்ஷனும் டவுனில் லீவ்னு ஒரு க்ரீன் கலர் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லீவ்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் லீவ் பண்ணிடுவீங்க. பீட்டா டெஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட பக்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பீட்டா டெஸ்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை நார்மலாக தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் அதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்புக்கும் பீட்டா டெஸ்டிங் வாட்ஸ்அப்புக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பீட்டா டெஸ்டிங்கில் ஒரு அப்டேட் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன். வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் வந்து எப்பவுமே பேசிக்காக இருந்தாலும் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் ஐக்கனை நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ட்ராக் பண்ணி மேலே லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் பீட்டா டெஸ்டிங்கில் இன்னும் டெஸ்டிங் மோடில் தான் இருக்குது. ப்ரோக்ராமர்ஸ் இதில் இன்னும் பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நார்மல் வாட்ஸ்அப்புக்கு அப்டேட்டை இன்னும் லான்ச் பண்ணலை. இதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்த விஷயமும் பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த அப்டேட்ஸ் எல்லாமே பீட்டா டெஸ்டிங்கில் இருக்க அப்டேட்ஸ், நார்மல் வாட்ஸ்அப்பில் இன்னும் லான்ச் பண்ணலை.